அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரித்திருந்தது தமிழக அரசு. இதனையடுத்து தற்போது நாளை முதல், அதாவது நவம்பர் 5ஆம் தேதி முதல் ஆரஞ்சு நிற பாக்கெட்டுகளில் லிட்டர் 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்ததை 12 ரூபாய் உயர்த்தி இனி 1 லிட்டர் 60 ரூபாய்க்கு விற்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் பேசும்போது, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பால் கொள்முதல் விலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்த்தியுள்ளார். இதன் காரணமாக பால் விற்பனை விலை சாதாரண மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இது முழுக்க முழுக்க ஆரஞ்சு நிற பால் பக்கெட்டிற்கான விலையில் மட்டுமே மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. அதன்படி கொழுப்பு நிறைந்த ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் விலை லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்தப்பட்டு 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த விலை மற்ற பாஜக ஆளும் மாநிலங்களை விடவும் தமிழகத்தில் உள்ள தனியார் பால் நிறுவனங்களின் விலையை விடவும் குறைவு. அவர்கள் எல்லாம் லிட்டருக்கு 70 ரூபாய்க்கு விற்கின்றனர். ஆரஞ்சு நிற பாக்கெட்டுகள் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு 48 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்படும். வணிக ரீதியாக வாங்கப்படுவதில்தான் 60 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் சொல்வது சரிதான், பால் விலை உயர்வால் எந்த பாதிப்பும் இல்லை, வீட்டு வரி உயர்வால் எந்த பாதிப்பும் இல்லை, மின்கட்டண உயர்வால் எந்த பாதிப்பும் இல்லை, அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வால் எந்த பாதிப்பும் இல்லை, கார் சிலிண்டர் வெடித்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை. இதை நம்பாதவன் இரத்தம் கக்கி சாவான். நன்றி.